ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி ரெசிபி, அதாவது ரவா இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரவா இட்லி மிக்ஸ் எல்லாமே வந்து கடையில் கிடைக்கும், பட் நம்மளே வீட்டில் வந்து வறுத்து பண்ணோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொதுவாக ரவையில் கிச்சடி, உப்மா அந்த மாதிரி தான் பண்ணுவோம், இல்லைனா தோசை கலந்து பண்ணுவோம். பட் இந்த இட்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீக்லி மெனுவில் உங்களுக்கு இடம்பெறும். காலையில் செய்கிறதுக்கு ஈஸியான டிஷ், சீக்கிரம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ரவையில் வந்து இந்த இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன். 1/4 கிலோக்கு வந்து கிட்டத்தட்ட 10 இட்லி வரும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல், சின்னதாகவும் இல்லாமல், மீடியம் சைஸ் 10 இட்லி வரும். இதுக்கு வந்து முக்கியமாக நெய் தேவை. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி. பருப்பு வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை குறைவாக வேணுனாலும் அளவு வந்து குறைச்சிக்கோங்க. எனக்கு க்ரன்ச்சியாக இருக்க பிடிக்கும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கிற இஞ்சி, 1 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் நம்மளுடைய 250 கிராம் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்து நல்லா வந்து வறுத்து விடுங்க. 1-5 நிமிஷம் போல் ஆகும் இந்த ரவை வறுபடுறக்கு. ரவை நல்லா சூடாகி நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணல் மாதிரி நர நர அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி வந்து வறுபட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி. ஜஸ்ட்டு சும்மா கருவேப்பிலையை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது வந்து ஆறட்டும், 1-15 நிமிஷம் போல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. ரவை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து தயிர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ ரவைக்கு 250 ml தயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-20 நிமிஷம் போல் இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இட்லி ஊற்றுறக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அது வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஈனோ ஃப்ரூட் சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பார்த்துக்கு நம்ம கரைச்சலாம். ஏன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி வந்து கல் மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். நெய் தடவிட்டு முழு குழியிலையும் ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா அது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா உப்பி வந்து பொங்கி வரும் இட்லி. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் குழிக்கும் நீங்கள் வந்து மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி வந்து வெளியில் வந்துடும். அதனால் 1/4 வாசி அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 தட்டு பெரிய இட்லியும், 1 தட்டு வந்து குழந்தைங்களுக்கான மினி இட்லி தட்டும் வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து மேலே முந்திரி பருப்பு வச்சுக்கலாம், இல்லை நட்ஸ் என்ன பிடிக்குமோ அது வச்சுக்கலாம் டெக்கரேஷனுக்கு, இல்லை கொஞ்சமாக கேரட் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம. இப்போது 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்தளவுக்கு இட்லி வெந்திருக்கு. 1-2 நிமிஷம் ஆற விட்டு இட்லியை வந்து தட்டத்துலேருந்து ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இட்லி அப்படின்னு, உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு ரவையுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நடக்கல சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.